ட்ரூ கிளினிக் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கொல்லிமலையிலேருந்து விஜயலட்சுமி. இங்கே என்னென்ன மலைப்பழங்கள், இந்த மலையில் கொல்லிமலையில் விசேஷமாக என்ன பழம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இங்கே எல்லாருமே சொல்லக்கூடிய முதல் பழம் வந்து இந்த அன்னாசி தாங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு பச்சை கலந்த ஒரு அருமையான வண்ணத்தில் இருக்குது. சத்தும் அதே மாதிரி தான். இந்த சிகப்பு சத்து நமக்கு என்ன கொடுக்கும், ஒரு ஹீமோக்ளோபின், ரத்தத்தோட சிவப்பு அணுக்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஒரு கலர். இது வந்து இந்த அன்னாசியில் அதிகமாக இருக்குது. அப்புறம் அன்னாசியில் என்ன சத்து அதிகம் அப்படின்னா, எலும்பு நல்லா பலப்படுத்தி கொடுக்குது. நமக்கு அந்த எலும்பு கால்சியம் குறைபாட்டை இந்த அன்னாசி வந்து முழு அளவில் நிவர்த்தி பண்ணி கொடுக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பல் சம்பந்தமான பல், ரத்தம் வர்றது, ஈறு வந்து வீங்கு, சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு வலி கொடுக்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியான பற்கள் சம்பந்தமான எல்லா விதமான நோய்களையும் தீர்த்து கொடுக்கறதுல அன்னாசி வந்து ஒரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதில் வந்து அதிகமான கால்சியம், பாஸ்பரஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அப்புறம் பொட்டாசியம் இருக்குது. இதை பெண்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஒரு பருவ காலங்கள்லேருந்தே இதை பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து பழகும் பொழுது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய எத்தனையோ விதமான பிரச்சனைகளை அன்னாசி பழம் சரி பண்ணி கொடுக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அன்னாசி பழம், இதோட கலரே நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய பழம் மாதிரி இல்லை. உருவத்தில் வந்து சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் அதோட சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏற்கனவே சொல்ல மலைப்பழங்கள் அப்படின் போது ஒரு இயற்கையோடு இணைந்த வலுவான ஒரு சத்து அது. ஸோ இந்த மாதிரியான பழங்கள் இப்போ சென்னையில் நிறைய கிடைக்குது. ஒரு சின்ன சைஸில் பெரிய பெரிய வண்டிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. நீங்கள் இதை வாங்கி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அடுத்து பார்க்க போனால் இந்த அன்னாசியில் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த தோலை மாத்திரம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார் சத்து ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ அன்னாசியில் வந்து கால்சியம் அதிகம், பாஸ்பரஸ் அதிகம், பொட்டாசியம் அதிகம், பற்களுக்கு, எலும்புகளுக்கு, அப்புறம் முடி, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் அன்னாசி பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். அடுத்தது நான் இன்னொரு பழத்தை பற்றி உங்களுக்கு இதே கொல்லிமலையில் உங்களுக்காக பார்த்து கொடுக்குறேன். இந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டு அதோட முழு பயனை நீங்கள் எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.